ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் டிக்கா செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற எளிமையான பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பூண்டு பாருங்கள், ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். புதினா, அதுக்கப்புறம் சின்ன பச்சை மிளகா, அப்புறம் எலுமிச்சம்பழம், இஞ்சி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இவ்வளோ தாங்க எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி வந்து சிக்கன் டிக்கா செய்யலான்னு பார்க்கலாம். இன்னும் என்ன பொருள் தேவை அதுக்கு உடனே? கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், உப்பு ஒரு ஸ்பூன், கூடவே மிளகு சீரக பவுடர், பெப்பர் பவுடர் சொல்லுவோம் இல்லையா, மிளகு சீரக பவுடர் அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக தயிர் எடுத்திருக்கேன், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ரெண்டு விதமாக செய்ய போகிறேன், ஒன்று தோசை தவாலியும், இன்னொன்று வந்து எங்கள் குட்டி பையனுக்காக நான் அந்த குட்டி மண் பாத்திரம் வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேயும் செய்ய போகிறேங்க. இது ரெண்டையும் எப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி டேஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்க, நீங்கள் பேரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகராக இருக்கிறான். இன்னைக்கு எப்படி செய்ய போகிறோம்னு தெரியல. ஆனால் வந்து நமக்கு எது இதெல்லாம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் அப்படின்னா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, கூடவே ஒரு பச்சை மிளகா, இது மட்டும்தாங்க பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். பாருங்க, அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தயிர், கூடவே அது கூட என்ன சேர்த்த போகிறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்த போகிறேன். குட்டி பையன் வந்து ஒழுங்காக வீடியோ பிடிக்கல, அந்த இடத்துல அதை காட்டுறான்னு விட்டுட்டான், அவன் தான் பிடிச்சிட்ருக்குறான் வீடியோ. கூடவே பாருங்கள், ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன், நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் எடுத்து வச்ச உப்பு, மஞ்சத்தூள் அண்டு சீரகப்பொடி, இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட புளிப்புக்காக கொஞ்சமாக வந்து எலுமிச்சை பழத்தோட சாரை வந்து விட போகிறோம். பாருங்கள், எலுமிச்சை பழம் ஒன்று வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்கு தான் வந்து எலுமிச்சை பழ சாறு விட போகிறேன். பாருங்கள், விட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மசாலா. இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் பீஸு, நம்ம தோசை தவாவில் போடுறதுக்காக கொஞ்சம் பெரிய பீஸ் எடுத்துருக்குறேன், அதே வந்து குட்டி பையனுக்கு போடுறதுக்கு சின்ன பீஸாகவும் கட் பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள், பெரிய பெரிய பீஸாக இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு நல்லா மசாலா போட்டு நம்ம கலக்கி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டு மணி நேரம் ஊறுனா தாங்க வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் ஏறி டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட இது சிக்கன் டிக்காக்கு. பார்க்கலாம், ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தோசை தவாலை எடுத்து பாருங்கள், ஒரு கம்பி எடுத்து அதில் வந்து குத்திட்டேன். இந்த மாதிரி குத்தி தோசை தவாலை எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. ஆயிலும் நிறைய தேவைப்படல, ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் தான் ஊற்றினேன். பாருங்கள், அதிலே வந்து நல்லா நம்ம திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு நல்லா வெந்துடும். நாலு பக்கமும் திருப்பி விடணும், அவ்வளோதான். கொஞ்சமாக மேலே வந்து ஆயில் விட்டால் போதும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் டிக்கா. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கா, எங்கள் பசு பையனும் பேரனும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு குட்டி பையனோட சமையல், அவனோட சமையலில் அவனுக்கு மண் பாத்திரத்தில் நமக்கு முதல்ல காட்டின இன்க்ரீடியன்ஸை தாங்க போடுறோம், வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா இல்லை. அது ஒரு ஒரு ஸ்பூனாக போட்டது எல்லாமே, இது கால் கால் ஸ்பூனாக போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு, மிளகாத்தூள் கால் ஸ்பூன் எல்லாம் போட்டு அதே மாதிரி எலுமிச்சை பழம் புளிஞ்சி நம்ம வந்து நல்லா வந்து மசாலா கிரேவி வந்து கலக்கிட்டோம். பாருங்கள், சிக்கன் வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டேன், ஏன்னா அந்த இதில் வந்து மண் பாத்திரத்தில் வந்து சின்ன பாத்திரம் இல்லைங்களா, அதனால் குட்டி குட்டியாக போட்டு. பாருங்கள், எலுமிச்சை பழத்தை மறந்துட்டேன், என் பேரை அந்த டைம் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினா நீ எலுமிச்சை பழம் போடலை அப்படின்ட்டு, அரை எலுமிச்சை பழத்தை அதுலேயும் இதுலேயும் போட்டிருக்கேன், அவ்வளோதான் போட்டிருக்கேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் டிக்காக்கு, மண் பாத்திரத்தில் செய்ய போகிறோம். இதுவும் ஊறட்டும் ரெண்டு மணி நேரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் சமைக்க போகிறோம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சு.
இப்போ தோசை தவா வச்சு பாருங்கள். இங்கே மண் பாத்திரத்தில் இருக்கிறது தண்ணியில் எண்ணெய், அதுலேயும் ஒரே ஒரு சின்ன கரண்டி எண்ணெய் தான் ஊற்றினேன் பாருங்கள். எல்லாம் டூத்பிக்கில் எங்கள் பேரன் குத்தி குத்தி கொடுத்துட்டான். அதை எல்லாத்தையுமே வந்து ரெண்டு ரெண்டு பீஸாக வச்சு டூத்பிக்கில் வந்து நாங்கள் குத்தி வேக வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுப்பு வேகமாக எரிஞ்சால் சைடெல்லாம் வந்து டூத்பிக்கு கருகுது, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருக்கோம். அடுப்பை வந்து கொஞ்சம் விறக கம்மி பண்ணி கொஞ்சம் மிதமான சூட்டில் வேகட்டும், சீக்கிரம் தீஞ்சிரும்னு அப்படி வச்சுருக்கேன். நல்லா நாலு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து வெந்துடும். என்ன தேஜோ செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம? சிக்கன் டீக்கா. சிக்கன் டீக்கா செஞ்சிட்டு இருக்கோமா? ஆஹா, சூப்பரா இருக்கு எங்களுக்கு. இங்க பாரு அம்மா பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப சிக்கன் டீக்கா சூப்பரா செஞ்சுக்கலாம். எங்க செஞ்சிட்டு இருக்கோம்? வெளியில உட்காந்து செஞ்சிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, மறந்து போயிடுவோம். என்ன ரெடி ஆயிட்டு இருக்குது? சிக்கன் டீக்கா. டீக்கா யாருக்கு இந்த சிக்கன் டீக்கா? மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. பை பை.